நம்ம என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலும் சரி, விதவிதமான எக்ஸசைஸ்கள், பயிற்சிகள், மருந்து மாத்திரைகள் என்ன சாப்பிட்டாலுமே நம்மளுடைய உடல் உபாதைகள் தீரணும்னா, இப்போ வந்து சுகர் இருக்குன்னா அது கணையம் வந்து இன்சுலினை சுரந்தாதான் அந்த வேலை வந்து நடக்கும், அங்கே சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தப்படும். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவும் நம்ம சாப்பிட்ற மாத்திரை மருந்துகளும் அந்த கணையத்தை, அந்த இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு தான் வந்து பயன்படும். அப்படி உடலில் உள்ள சுரப்பிகள் அதனுடைய வேலையை சரியாக செய்தாலே போதும், நம்ம ஆரோக்கியமாக எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்துடலாம். அப்போ சுரப்பிகள், அதனுடைய சுரப்பிகளை சுரப்பதில் உள்ள குறைபாடு அதிகமாகவோ குறைவாகவோ, அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான், குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை தான், தேவையான அளவுக்கு சுரக்கணும். அதுதான் இந்த பாடியோட மெட்டபாலிசம், அது வந்து ஒரு பேலன்ஸில் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த சுரப்பிகள், உடலில் உள்ள சுரப்பிகள் அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மூளையில் உள்ள பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி. அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் அதுவும் தனியாக சில சுரப்பி சில இப்போ ஹார்மோன்ஸை சுரக்குது, மற்றபடி உடலில் உள்ள அத்தனை சுரப்பிகளையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் சரியாக ஆக்டிவேட் பண்ணாமல் சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் கூட நம்ம உடலில் உள்ள மற்ற சுரப்பிகளே அது பாதிக்கும், ஏன்னா அதுதான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதை தூண்டுவதற்கான பயிற்சிகளை பண்ணாலே போதும், 90% நம்ம உடல் ஆரோக்கியத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், உலகத்தில் பல விஷயங்கள் வந்து அதுக்கு பண்ணுறாங்க. பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் கொஞ்சம் வைரலாக போன விஷயம், அதனால் அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறோம். அதே சமயத்தில் இந்த பிட்யூட்ரி கிளாண்டை அது தூண்டிவிட்டு உடலுடைய சுரப்பிகள் அத்தனையும் அது சரியான அளவில் செயல்படவும் வைக்குது, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இப்போ குறிப்பாக நம் உயரம் அதிகமாக வளர்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸை, இந்த விஷயத்தை பயன்படுத்தி 90% மேலே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை பற்றி சொல்கிறோம். ஆனால் இது உயரம் அதிகரிப்பதற்கான பயிற்சி மட்டும் இல்லைங்க, பிட்யூட்ரி கிளாண்டை தூண்டி விட்டு அதன் மூலமாக அந்த உயரம் அதிகரிப்பதற்கான அந்த ஹார்மோன்ஸை சுரக்க வைப்பதன் மூலமாக தான் அந்த ஹைட்டு இன்க்ரீஸை வந்து இதில் அச்சீவ் பண்ணுறாங்க. அதனால் இது இன்டைரக்டாக மற்ற சுரப்பிகளையும் தூண்டி விடுவதற்கு இது காரணமாக இருக்குது. அது வரையும் புரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு 7-10 நிமிஷம் நீங்கள் இதுக்கு செலவு பண்ண வேண்டி வரும். ஒரு 7 நிமிஷம்னா இப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அட்டை கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இது மாதிரி ஒரு ரெட் கலர் புள்ளி ஒன்று வச்சுக்கோங்க. அந்த புள்ளியை சுற்றி கருப்பாக ஒரு வட்டம், இதே சைஸு, ஏறக்குறைய இதை விட பெருசாக போட வேண்டாம், இதே சைஸுக்கு நீங்கள் போட்டுட்டு, நடுவில் இருக்கிற புள்ளி வந்து சிகப்பாக இருக்கணுன்றது தேவையில்லை, க்ரீனாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், 3 தான் ப்ரைமரி கலர்ஸ். அதனால் வந்து நீங்கள் அந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரை நடுவில் போட்டு, சுற்றியும் வேற கருப்பு, இது கொஞ்சம் திக்காக கூட அந்த கருப்பை போட்டுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு அட்டையில் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சோகத்தில் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எந்த இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஒரு போர்டு மாதிரி வச்சு கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும், நல்லா கவனமாக தெரிஞ்சுங்க. இந்த நெற்றி பொட்டு இந்த புருவ மத்தி இருக்கு இல்லையா, அந்த மத்திக்கு நேராக இந்த பேப்பரில் உள்ள இந்த புள்ளி இந்த உங்களுடைய புருவ மத்திக்கு நேராக இருக்கணும், இந்த நேராக இருக்கணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா, இது இந்த புள்ளிக்கும் உங்களுடைய நெற்றி பொட்டுக்கும் இடையில் உள்ள தூரம் 25-30 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த 25-30 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் அதை பிடித்து கொண்டு நெற்றி பொட்டுக்கு நேராக, அந்த அளவுக்கான ஒரு வீட்டு செவர் இருந்தால் அதில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு போர்டு மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ கண் சிமிட்டாமல் இந்த புருவ நெத்தியிலேருந்து நேராக இருக்கு இல்லையா, அது அவ்வளோ கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் இப்படி தான் பார்க்க முடியும். அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ரெட் கலர் புள்ளியை வந்து 5 நிமிடங்களுக்கு நீங்கள் பார்க்கணும். முடிந்த வரையும் கண் சிமிட்டக்கூடாது, அந்த கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வழியிற மாதிரி இருக்கும். கண்ணில் வேறு மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் இதை செய்ய வேண்டாம். சாதாரண நார்மலாக கண் இருக்கிறவங்க வந்து ஒரு 5 நிமிடம் அந்த ரெட் கலர் புள்ளியை கண் சிமிட்டாமல் பார்க்க வேண்டும். அப்போ கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது நார்மலான விஷயந்தான், அதை பற்றி ஒன்றும் கேர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கண்ணை மூடி அதை பார்த்துட்டு கண்ணை மூடினீங்கன்னா அந்த புள்ளி அப்படியே வந்து உங்களுடைய கண்களுக்குள்ளே அப்படியே க்ளோ ஆகும், அப்படியே பிரைட்டாக ஒரு புள்ளி வந்து அப்படி வரும்.
அது இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகும். அந்த புள்ளியை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு புள்ளி சில பேருக்கே இரண்டு மூன்று நான்கு புள்ளிகளாக கூட மாறும், அப்புறம் ஒன்றா சேரும் மாறும், என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் அந்த புள்ளியை ஃபாலோ பண்ணுறத விடாதீங்க. ஃபாலோ பண்ணணும் எத்தனை நிமிஷத்துக்குன்னா 2 நிமிடங்களுக்கு. அந்த 2 நிமிடங்கள் தான் மதிப்புமிக்க நிமிடங்கள். அந்த 2 நிமிடத்தில் தான் உங்களுடைய பிட்யூட்ரி கிளாண்ட், இந்த மூளைக்கு அடிப்பகுதியில் அது இருக்குது. இந்த விஷன் உள்ளே போய் அதை நீங்கள் கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தூண்டப்படுகிறது. அதாவது லைட்டு சுவிட்சை போடுற மாதிரி, அது போட்டவுடனே பிரைட்டாக எரிகிற மாதிரி. இதை தொடர்ந்து செய்யும்போது, தினம் தினம் செய்யும்போது அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் பெர்மனெண்ட்டாக ஆக்டிவேட் ஆகிடும். அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது அது ஃபஸ்ட்டு செய்கிற விஷயம் வந்து இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஹார்மோனை வந்து அது தூண்டுகிறது. இந்த மெத்தடில் பிட்யூட்ரி கிளாண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் கிளாண்டை அது வந்து தூண்டப்பட்டு அது சுரப்பி சுரக்கிறதுனால இந்த வளர்ச்சி. இதை வந்து ஆரம்பத்தில் நிறைய பேர் விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அது ஒரு 40 நாள் 45 நாள்லேயே 2 இன்ச்சு வரைக்கும் அவங்க வளர்ச்சியை பார்த்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1 மாதம் பண்ணுங்கள், 45 நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட், ஒரு 2 இன்ச்சாவது ஹைட் வந்து இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படின்னா, நம்ம வயது ஆக ஆக நம்மளுடைய இந்த வளர்ச்சி ஹார்மோன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், ஒரு ஸ்டேஜில் நின்று போயிடும். இப்போது இந்த மெத்தடில் பண்ணும்போது திரும்ப தூண்டப்பட்டு 35 வயது வரைக்கும் அந்த வளர்ச்சியை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நிரூபித்தும் காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்படி நடந்திருக்குன்னு கமெண்ட்டு சொன்னனால இது கொஞ்சம் வைரலாக போச்சு இந்த எக்ஸசைஸு. நீங்களும் பண்ணுங்கள். இது வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஹார்மோனை மட்டும் தூண்டி விடுறதில்ல, பிட்யூட்ரி கிளாண்டே தூண்டி விடுறதுனால உடலில் உள்ள அத்தனை சுரப்பிகளுக்கும் இது நல்லது. நம்ம வாழ்நாளை நீட்டிக்க செய்யும் எக்ஸசைஸ். ரொம்ப சிம்பிள், ஆனால் பிரேக் விடாமல் குறைந்தது 1-30 நாள் நீங்கள் பண்ணணும். எப்போ வேணால் பண்ணலாம். அதிகாலையிலையும் தூங்க போகிற டைம்லையும் பண்ணுறது மிக சால சிறந்தது. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஏஜேஎச்.